எல்லாம் அல்ல, இறைவனுடைய பெருங்கருணையினாலே தத்புருஷ சிவம் என்கின்ற தலைப்பிலே சிந்திக்க முயல்கிறது. சென்ற வாரம் நாம் சிந்திக்கிற போது அகோர சிவம் அப்படின்னு ஒரு தலைப்பை சிந்திச்சோம். அதாவது ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் நான் சொல்ல முயற்சி பண்ணேன், புரிய வைக்கிறேன். நான் சொல்றது ஒரு 20-25 வருஷம் இருக்கும். அப்போ வந்து 4 லாக் காசுலாம் இருந்தது. அந்த 4 லாக் எடுத்துன்னு போய் இந்த மிட்டாய் கடையில் மதியான நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு மிட்டாய் வாங்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா வருஷலாம் என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு 20 பாட்டிலில் இருக்கும். அதில் வந்து செலக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை. இதை வாங்கலாமா அது வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு கையில் 25 பைசா வச்சுட்டு அந்த 25 பாட்டிலையும் ஒரு பார்வை பார்ப்போம். அது வேறு ஒரு ஆலோசனை வேறு உள்ளத்துக்குள்ளே நடக்கும். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம தேர்வு பண்ணுவோம். ஆனால் இப்போ தான் தெரியறது அது எல்லாமே ஒரே தான், அது எல்லாமே சக்கரை தான் அப்படின்னு தெரியறது. இருந்தாலும் அதை வாங்குவதில் நம் மனது எப்படி இருக்கோ அது மாதிரி லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வஸ்துக்கள் இருக்குது, அனந்தமாக இருக்குது, அனந்த வஸ்துவாக இருக்குது. ஒவ்வொரு வஸ்துவை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வஸ்துவை பற்றி சும்மா சாதாரணமாக ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கோம், தென்னை மரம்னு ஒரு மரம். அந்த மரத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை வருஷம் வாழும், எங்கே நடுவா, எந்தெந்த தேசத்தில் வளரும், அது எங்கெங்கே இருக்குது, எவ்வளவு உயரம், எவ்வளவு தூரம் வந்து எத்தனை காய் காய்க்கும், இளநீரினுடைய பயன்பாடு என்ன, அப்புறம் அதுலேருந்து கயிறு திரிக்கிறாளா, இதை மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் போயிண்டே இப்படிதானே. சரி, தென்னை மரம் ஒரு பனைமரம் அப்படின்னு ஒரு 4 வஸ்து இருந்தால் அதை நம்ம டோட்டலாக புரிஞ்சிடலாம். ஆனால் அந்த மாதிரி உலகத்தில் தென்னை மரம் ஒரு வஸ்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம்னா லோகத்தில் அனந்த வஸ்து இருக்குது. ஒவ்வொரு வஸ்துவையும் பற்றியும் நம்ம சர்ச் பண்ணோம்னா அது என்னது, அது அனந்தமாக இருக்கும், போயிண்டே தான் இருக்கும். அப்போ ஒரு நமக்கு அதுக்கு உண்டான ஆயுசும் இல்லை, அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அறிவும் நமக்கு கம்மியாக இருக்குது. இப்போ இது ஒரு பெரிய விஷயமா போச்சு. இப்போ அனந்த வஸ்துவாக இருக்கிறத போய் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதுக்கப்புறம் யோசிக்கிறோம் இதில் எதை பற்றி தேர்வு செய்வது. அதனால தான் அந்த முட்டாய் கடையை சொன்னேன், எந்த வஸ்துவை தேர்ந்தெடுக்கிறது அதில் நல்லதாக வேற கெட்டதாக வேற நமக்கே என்ன இருக்கும், சந்தேகம் இருக்கும். அதனால் அனந்த வஸ்துவாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா அரிதிறன் குறைவாக இருக்குது. அரிதிறன் அனந்த வஸ்துவாக இருக்குது. அரிதிறன் என்னது, அதை அறிஞ்சிக்கக்கூடிய அதுக்கு வேறு எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு உண்டான ஒரு மூளை, கிரகிக்கக்கூடிய சக்தி, கிரகண தாரண சக்தின்னு சொல்லுவாள் வடமொழியில். கிரகணம் கவர்ந்து கொள்ளுகிற சக்தி, தாரணம் நினைவு கொள்ளுகிற சக்தி, ஆச்சரணம் மீண்டும் அதை வெளிப்படுத்துகிற சக்தி, இது மூணும் மாணவனுக்கு இருக்கணும்னு சொல்கிறாள். கிரகணம் வாத்தியார் சொல்றது என்ன பண்ணிக்கணும், கிரகிச்சுக்கணும். தாரணம் அதை வந்து மனசுல அழியாம வச்சுக்கணும், தாரணம் புரியுதா. அது தேவையான பொழுது ஆச்சரணம், அதை வந்து வெளியில கொண்டு வந்து அதுல என்ன உண்டோ அதை பயன்படுத்திக்கவும் தெரியணும். அப்படி ஒரு சக்தி இருக்குங்கிறா. அப்படி ஒரு அனந்தமா இந்த எல்லா பொருளையும் கிரகிச்சு அதை மனசுக்குள்ள வச்சுட்டு அதை தேவையான போது நம்ம ஆச்சரணம் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு முடியாத காரியமாக இருக்கு எப்போவுமே. ஏன்னா நம்மளுடைய அறிவு ரொம்ப சின்னது, நம்மளுடைய உடல் காத்திரமே ரொம்ப சின்னது. கடலுக்கு நேராக முன்னாடி போய் நம்ம யோசித்து பார்த்தோம்னா இவ்வளவு சின்னதாக இருக்கோம் நம்ம அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். ஏன்னா அது கடல் அவ்வளவு பெருசாக போகிறது, அது இவ்வளோ தான் இருக்கும். அதில் நமக்கு இருக்கிற மூளை வந்து எது சம்பந்தமாக இருக்குது அப்படின்னா புலன்களினாலே இதுவரைக்கும் எதை கிரகிச்சு உள்ளே கொண்டு போனோமோ அதை பற்றி மாத்திரம்தான் நம்மளுடைய பெரிய கவலையெல்லாம். உலகத்தில் 1000 கவலை இருக்கும், அதெல்லாம் விட்டுருவோம். நம்மளுடைய சின்ன கவலை என்ன, நாம் எதனால் நம்ம இந்த புலன்கள் வழியாக கிரகிச்சோமோ அது வரைக்கும் எது வரைக்கும் உள்ளே போயிருக்கோ அதை வச்சு தான் அந்த கவலை, சந்தோஷம், துக்கம், பிரவிற்த்தி எல்லாமே உள்ளே போன சரக்குக்கு தான் எல்லாமே. அப்போ அப்படி நம்ம வாழ்ந்த பகுதி கொஞ்சம், அது கவர்ந்த பகுதி கொஞ்சம், அது ஆச்சரணம் பண்ணுறது அதை விட கம்மியாக இருக்குது. ஆனால் உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை மாதிரி இப்போ இதை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலையில் சாஸ்திரம் என்ன பண்ணுவோன்னா எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம கொடுத்துரும். பிரயோஜனத்துவம்
ஆத்ம பிரயோஜனத்துவம், யார் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு எது பிரயோஜனமானது. ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அதுக்கு வந்து பயனுடையதான் அது அமையணும், அப்படிதானே? பயனுடைய ஒரு விஷயமா அது அமையணும், ஒத்துக்கிறலாம் இல்லையா? அப்போ பயனில்லாததை நாம் தெரிஞ்சுட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ பயனுடையதை மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்லணும். உனக்கு என்ன பிரயோஜனம் உடையதோ அதை உண்டி என்ன தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ, அது போகிறோம். தேவையில்லாமல் வேறு எல்லா விஷயத்துக்குள்ளேயும் அதில் வேண்டாம். அந்நிய சாஸ்திரம் ந பிரவர்த்த, ஏ ஆகமோ, சிவபெருமான் சொன்ன ஆகமத்தில் இருக்க அந்நிய சாஸ்திரம் ந பிரவர்த்தி, அடுத்த சாஸ்திரத்தை பிரவர்த்தி பண்ணிக்காத ஒன்று. அவர் அடுத்த சாஸ்திரத்தில் பராமப்பட்டு சொல்லலை, இவன் குழம்பிடுவான்னு சொன்னார், புரியறதா இல்லையா? அப்போ அதோட நிறுத்திக்கணும். அப்போ அந்த மாதிரி பார்க்குற போது உலகத்தை வந்து ஒவ்வொரு சாஸ்திரம் ஒன்றே ஒன்று தான், இருக்கிறது ஒரே பொருள், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும், இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் அத்வைத தத்துவம், இருக்கிறது ரெண்டுன்னு சொல்லும், என்னது துவைத தத்துவம், இருக்கிறது ரெண்டுன்னு சொல்லும், நம்ம சித்தாந்தம் மூணுன்னு சொல்லும், பசுபதி பாசம், இருக்கிறது இந்த மூணு தான். இந்த மூணுன்னு சொல்கிறது என்னன்னா இந்த அளவுபடாத பொருள்கள் எல்லாத்தையும் இந்த மூணு கிளாசிஃபிகேஷன்ல என்ன பண்ணிப்பாவா, ஒடுக்கிடுவா, எல்லாத்தையும் ஒடுக்கி நம்ம புத்திக்கு எப்படி செலுத்தணுமோ அதை அப்படி சுருக்கி சொல்கிறது, விரிவாக சொல்கிறத சுருக்கி சொல்கிறது. நம்ம எப்போதுமே புத்தகத்தை வாங்கி பாடம் முழுக்க படிக்கிற பழக்கம் நமக்கு இல்லாத மாதிரி இருக்குது, எனக்கு இல்லை, அப்புறம் மற்றவாளை பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம வந்து அதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம அதை விட ஷார்ட்டாக என்ன பண்ணுறோன்னா நோட்ஸ் வச்சுக்கலாமான்னு பார்க்குறோம். இப்போல்லாம் ரொம்ப அப்படி அதை விட கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. இப்போல்லாம் என்னென்னா கம்ப்யூட்டரில் அவாலே கொடுத்துருவா, மூணில் எதையாவது ஒன்றை தெரிவு செய், அது எழுதுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் நாங்கள் வட்டம் போடுறதோடு என்ன நிறுத்திக்கிறோம், தவறாக சொல்லவில்லை, நான் வந்து ஒரு முறையை சொல்கிறேன். காலம் வந்து ரொம்ப விரைவாக போயின்னு இருக்கு, மிக சுருக்கமாக மிக அளவாக நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம் என்பதைத்தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஆதிசைவம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அனைத்து உலகத்தையும் ஐந்தாக பிரித்து விட்டது. ஆதிசைவம் என்ன பண்ணுது, அனைத்து உலகத்தையும் ஐந்தா பிரிச்சுட்டு, என்னென்ன ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அப்படின்னு பிரிச்சு, இப்ப இந்த அஞ்சுக்குள்ள எல்லாமே ஒடிச்சு, பஞ்ச அக்ஷரம், என்னது பஞ்ச அக்ஷரம், பஞ்சம்னா ஐந்து, அக்ஷரம்னா எழுத்து, அக்ஷரம்னா எழுத்துன்னு நாம நினைச்சிருக்கோம், எழுத்துனா இந்த எழுத்து தலையில உள்ள எழுத்து அதையும் குறிக்கும். அக்ஷரம் அப்படின்னா குறைவற்றதுன்னு அர்த்தம், குறைவற்றது பகவான் ஒண்டி தான், உலகத்திலே குறைவில்லாத வஸ்து யாரு, பகவான் தான், பாக்கி அவனை தவிர பாக்கியா எல்லாருமே என்னது குறைவுடையவர்கள், பகவான் ஒண்டியுமே நிறைவுடையவர், நிறைவை தருபவன், எப்பொழுதும் நிறைவாக இருக்கக்கூடியவன் அந்த ஒரே பரம்பொருள் தான், பாக்கி எல்லாரும் அவனை விட என்னது குறைஞ்சவா தான். அக்ஷரம் அதுக்கு குறைவுங்கிறது கிடையாது, அதை செதுக்கி எடுக்க முடியாது, அதை கூடுதலாக ஆக்கவும் முடியாது. ஆனால் நாமளும் நம்மளுடைய அறிவை ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம், என்னுடைய ஞானத்தை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி கூட்டி குறைக்கக்கூடிய வஸ்துவுக்கு அக்ஷரம்னு பேர் இல்லை, அந்த மாதிரி கூட்டி குறைக்க முடியாத எந்த ஒரு வஸ்து இருக்கோ அந்த வஸ்துக்கு என்ன பேர், அக்ஷரம், அழிவில்லாதது குறைவற்றது அப்படிங்கிற பொருள் பஞ்ச அக்ஷரம் தான் இருக்குது. அப்படி அந்த பஞ்ச அக்ஷரம் என்ன இருக்குன்னா பிருத்திவியே அப்பு தேயு வாயு ஆகாசம், இது உள்ள சூரியன் இல்லையா சந்திரன் இல்லையா ஆத்மாலாம் இல்லையா எல்லாம் இது உள்ள அடக்கம், எல்லாத்தையும் இந்த அஞ்சுக்குள்ள என்ன அடக்கிறது, இந்த ஆதிசைவ சாத்திரம் எல்லாவற்றையும் இந்த ஐந்து பொருள்களுக்குள்ளே அடக்க முற்படுகிறது. அப்படி முற்படுகிற பொழுது இந்த பஞ்சபூதம் சேர்ந்ததுனால தான் இந்த ஆத்மா இந்த உடம்பு என்ன உருவாச்சு, பஞ்சபூதம்னா என்ன சார், சுத்தமா புரியவே இல்லை எனக்கு, பஞ்ச அக்ஷரங்கிறேள் பஞ்சபூதங்கிறேள் அப்படின்னா பஞ்சபூதம்ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் பூமியினுடைய தன்மை, பூமியினுடைய தன்மைனா பூமின்னு இந்த பூமியை பார்க்குறோம், இந்த பூமியிலிருந்து தோன்றிய அனைத்துமே என்னது பிருத்திவிசாரம் தான், அதுக்கப்புறம் அப்பு ஜலம், ஜலத்திலிருந்து தோன்றிய எல்லாமே ஜலசாரம், அதில் இருக்கக்கூடிய மீனை தனியாக சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் மற்ற திரவியங்களெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாமே அதுலேருந்து என்ன உற்பத்தியானது தான், அதுக்கப்புறம் தேயு நெருப்பு, அதுக்கப்புறம் வாயு, அதுக்கப்புறம் ஆகாசங்கிறது இடம், இந்த அஞ்சு சாரம் தான்
நமக்குள்ளே இருக்கிறது. இந்த அஞ்சு சாரத்தை வச்சு தான் நீங்கள் வந்து இறையருளை என்ன அடைய முடியும், அடைய முடியும். இந்த அஞ்சு சாரம் இருக்கிறதுனால தான் இறையருளை அடையணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. இந்த ஐந்து சாரமும் யாராக இருக்கா அப்படின்னு கேட்டால் அஞ்சுமே சுவாமியாக தான் இருக்கார். அஞ்சும் யாராக இருக்கா? அப்போ திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருக்கார், திருவானைக்காவில் ஒருத்தர் இருக்கார், சிதம்பரத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய பூதம். ஆனால் இதில் என்ன விசேஷம்னா பஞ்சத்தன் மாத்திரான்னு சொல்கிறான். என்னது பஞ்சத்தன் மாத்திரை? கந்த ரச ரூப ஸ்பர்ஷ சப்த அப்படின்னு சொல்கிறான். கந்தம் நுகர்திறன், ஸ்பர்ஷம் தீண்டு திறன், ரச சுவைத்திறன் சுவைக்கின்ற திறன், கந்த ரச ரூப பார்க்கின்ற திறன், சப்த கேட்கும் திறன். இந்த திறன் இருக்கிற வரைக்கும் தான் அது பேர் வாழ்க்கை. இந்த திறன் போயிடுச்சுன்னா வயசான வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சுட்டே போச்சுன்னா அவளுடைய வாழ்நிலை அந்த குறுகல் என்னவாயிடுது, நடக்கிற தூரம் குறையும், அப்புறம் உட்கார்ந்தபடியே இருப்பா, அப்புறம் ஆத்து பக்கத்திலே இருப்பா, குந்தி நடந்து சார வழிந்தும்பார் ரொம்ப அழகாக சொல்லுவார் பட்டணத்தை. அதனால் ஒரு ஒரு அந்த என்ன இடம் என்ன போகும் குறுகின்றே இருக்கும். அதுக்கு பேர் மாத்திரான்னு பேர், பஞ்சத்தன் மாத்திரான்னு பேர் அதுக்கு பேர். அந்த திறன் குறையும் போது அப்போ பாக்கி எஞ்சி இருக்கிறது என்னன்னா பஞ்ச பௌதிகம்னு பேர். என்னது பாஞ்ச பௌதிகம் அப்படின்னு சொல்கிற வழக்கம். இந்த பாஞ்ச பௌதிகம்ங்கிறது என்ன அப்படின்னா ஐம்புலன்களினாலும் ஐம்பொறிகளின் வழியாக நாம் மனதுக்குள்ளே தோன்றி நம்மை படுத்தி வறுத்து எடுக்கிற ஒரு பண்பு. பஞ்சபௌதிகம்ங்கிறது என்ன? ஐந்து புலன்கள் வழியா நம்ம வந்துட்டோம். இது எல்லாம் இப்ப நம்ம மனசுக்குள்ள என்னவா இருக்கு? இப்போ நான் இந்த கிளாஸ்ல சிவன் வந்து குரங்கு போல் இருப்பார், அவருக்கு 19 கை, ஒத்துப்பேல? இப்போ நீங்க எல்லாரும் யாரும் ஒத்துக்க மாட்டார். என்ன காரணம்? நம்ம சைவம் படிக்கிறோம், இது வரைக்கும் குரங்குங்கிற எந்த பாஷையும் யூஸ் பண்ணலை, அதில் உண்டான விஷயங்களும் இதில் சொல்லலை. அப்போ முன்பதிவு என்ன இருக்க பதிவு பண்ணியிருக்கோம், அந்த பதிவில் அப்படி ஒரு தகவல், அதனால் நாம் அதை என்ன பண்ணலை, ஏற்றுக்கலை, அப்படி தானே? அப்போ பஞ்ச பௌதிகம்ங்கிறது என்னன்னா இப்போ புரியறதா? உங்கள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய வஸ்து, இது பேர் செல்லுன்னு பதிவு பண்ணியிருக்கேன். இதை போய் நான் வந்து இது கிடப்பாருன்னு சொன்னால் ஒத்துப்பேலா? கிடப்பாருன்னு சொன்னால் ஒத்துப்பேலாத? ஒத்துக்க மாட்டேல. காரணம் என்னன்னா அதை நம்ம வேறு மாதிரி பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம பதிவு என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்மளை போட்டு அடக்கி ஆள்றது. பதிவு பண்ணுற வரைக்கும் சாப்பிடாத சாப்பாட்டுக்கு நாம் அதிகாரி, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு சாப்பாடு தான் அதிகாரி. அது ஞாபகம் வச்சுக்கோ. தெரியாதனமா சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் கூடுதலாக 4 மைசூர் பாக்க தின்னுட்டான்னா அவனோட அதிகம் அந்த சாப்பாட்டோட அதிகாரி அவன் கிடையாது, அந்த சாப்பாடு தான் அவனுக்கு அதிகாரி. போட்டு மிரட்டி எடுத்துரும், கொஞ்ச நாள் அங்கே போவான், கொஞ்ச நாள் இங்கே வருவான், எல்லா படுத்தும் படுத்திடும். அப்போ என்ன அர்த்தம்னா உள்ளே போனது தான் நம்மளை என்ன படுத்துறது, படுத்துறது. அப்போ அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் சார், அது உணவாக கந்த ரச ரூப ஸ்பரிச சத்த இந்த தான், இதுக்குள்ளே தான் நீங்கள் போயாகணும், இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்தாகணும். உங்களுடைய எல்லா விஷயமும் இந்த அஞ்சுக்குள்ளே தான் இருந்தாகணும். அப்போது இந்த ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அப்படின்னு இந்த அஞ்சா பிரிச்சுட்டாரு. அந்த பிரிச்சு அந்த அஞ்சு வாசலுக்கு உள்ள ஒரு வழியா இந்த ஆன்மா உள்ள இருக்கு. இந்த ஆன்மாவை தர தரன்னு பிடிச்சின்னு மேல் நோக்கி என்ன வரணும், இதுக்கு வாசல் உச்சியில இருக்கு, தலை உச்சியில இருக்குன்னு சொல்றா. பிரம்மரந்திரம்னு பேர் அதுக்கு. சின்ன குழந்தைகள் பிறந்தோடனே இங்க துடிக்கும் பாருங்க, அதுதான் வாசல், வேற எதுவும் வாசல் கிடையாது. ஆனா கருட புராணம் சில புராணங்கள்லாம் சொல்கிற பொழுது ஆத்மா எந்த வழியாக போச்சோ அவளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவி வரும். இப்போ வாய் வழியாக ஒருத்தனுக்கு போகிறது ஆத்மா அப்படின்னா அவன் ரொம்ப ஒரு ஒரு தீனி பண்டாரமாக இருப்பான். அடுத்த பிறவியில் நன்னா சாப்பிடுவான், அவனுடைய அவனுடைய ஒரு விஷயம்லாம் அப்படி தான் இருக்கும். இப்போ கண் வழியாக போகிறது அப்படின்னா சினிமா பார்க்குறதோ மற்ற விஷயங்கள் பார்க்குற விஷயத்தில் அவனுடைய கவனம் என்ன போகும், அந்த எந்த வழியாக போச்சுன்னு. அதில் திரும்பி வாரா வழி அப்படின்னு சொன்னால் இந்த ஒரே வழி தான், இந்த ஒரே வழிக்குள்ளே தான் நம்ம வெளியில் போகணும். பாக்கி எந்த வழி? பாக்கி 9 வழி இருக்கு, அதில்
கீழ் நோக்கி போனா நரகம்னு வச்சிருக்கான், இந்த அஞ்சு வழியால போனா சொர்க்கம்னு வச்சிருக்கான். இந்த அஞ்சு வழியால போனதுக்கு அப்புறம் மேல் வழி, இதுதான் மோட்சம். இந்த மேல் வழி வழியா நம்ம போறதுக்கு இந்த சாஸ்திரம் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கு, அழைச்சின்னு போறதுக்கு வழி பண்றது. அப்போ நடுப்புற உள்ள இந்த உடம்புக்கு உள்ள ஆன்மா என்ன இருக்கு, இருக்கு. இந்த ஆன்மாவுக்கு இப்ப என்ன கிடைக்கிறது அப்படின்னா, இந்த புலன்கள் வழியா பெற்றுக்கொள்ளப்பட்ட அனுபவம், அது உள்ள சாராம்சமா அது ருசிக்கிறது. அது அனுபவம், காதல், அன்பு, பாசம் மனதின் வழியாக ருசிக்கிறது. அறிவு, தெளிவு, குழப்பம் அறிவின் வழியாக ருசிக்கிறது. சாப்பாடு நல்லா இருக்கு, பிரமாதமா பாயசம் நல்லா இருக்கு, இந்த ஏசி பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்தந்த வழியாக அது எடுத்து கொள்ளுகிறது. நேரடியா ஆன்மா வரல, மனதுக்குள்ள வந்த பஞ்சபூதம் பஞ்ச பொலிங் பொறி புலன்களின் வழியா உள்ள வந்து அது மனசுல ஒன்னா சேர்ந்து அந்த மனது வழியா நம்ம கிட்ட வரும். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், அதுக்குள்ளே இருக்கு ஆன்மா. இதெல்லாம் இந்த ரூட் வழியாக தான் வரணும். இந்த ரூட்ல உள்ள வரும்போது இந்த ரூட் எதுவுமே வந்து உள்ள வர்றதுக்கு வழி, ஆனால் வெளியில போறதுக்கு வழி கிடையாது. இந்த ரூட்டை திருப்பி ஒன் வே, இதெல்லாம் நம்ம பாஷையில சொல்றான். என்னது, புறம் போகினேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற, புறம் போகேன்னு ஒரு இடத்துல மாணிக்க வாசகர் சொல்ற, புறம் போகேன், நான் வெளியில போக மாட்டேன், மேல் நோக்கி தான் போவேன் அப்படின்னு அந்த ஆன்மாவுக்கு சொல்ல. புறம் புறம் போகேன்னு ஒரு இடத்துல சொல்ற, புறம் போகேன்னு சொல்ற, தெளிவா சொல்ற. அப்ப இது என்ன அர்த்தம்னா, இந்த ஐந்து வழியாக இந்த ஆன்ம சக்தியை நான் வெளியிட தயாராக இல்லை, இந்த ஐந்து வழியாக இந்த புலன்களை அனுபவித்து நான் எங்க போறதுக்கு தயாரா இல்ல, சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போறதுக்கு தயாரா இல்லை. இந்த கீழ்வெளி நாலு வெளின்னா நரகம், மேல்வெளி அதுல ரெண்டு, இந்த வாயை தவிர, வாய் இருந்தா அவன் திருப்பி சமலோகத்துக்கு வரானான், மற்ற நான்கு புலன்கள் வழியா அவன் இருந்தானா சொர்க்கத்துக்கு போறானான், அதை தாண்டி மேல் வழியா போனாதான் மோட்சம். அந்த மோட்சத்துக்கு அந்த வழி உள்ள போறது ஒன்றே வழின்னு சொல்லியிருக்கான். அதை உள்ள அது வழியா சிவத்தை அழிச்சுன்னு போயிட்டு அந்த சிவன் நம்மளை என்ன பண்ணும், மேல இழுத்துடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நீங்க அப்ப புரிஞ்சுப்பேன். இந்த 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 ஒயர் போட்டிருக்காளோ இல்லையோ, இந்த ஒயரை வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்புக்கு ஒரு குழல் மாதிரி கொடுக்குறான். அந்த இப்போலாம் ஓப்பன் டைப்பில் வந்துருச்சு, நம்ம இதில் என்ன பண்ணுவான்னா ஒரு குழா மாதிரி இருக்கும், அது உள்ள ஒயரை என்ன பண்ணுவா, விட்டுருவா, அது முதல்ல விடுவா. அது இடையில போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கம்பி ஒன்று விடுவான், இந்த முனையில சுற்றி. அப்படி உள்ளே வரும்போது எங்கே இழுத்துருவான், இந்த துறைக்குள்ள விட்டு அந்த துறையில இழுத்துருவான். அந்த மாதிரி சிவத்தை இந்த ஐந்து வழிகளின் வழியே உள்ளே நுழைத்து அதை ஆன்மா என்ன பண்ணிடும், மேலே இழுத்துன்னு வரணும். இந்த மேல் நோக்கி செல்லக்கூடிய பண்பு இறைவன் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது. இந்த ஆன்மாவை மேல் நோக்கி இழுத்துன்னு போற பண்பு, சுபாவத்தில் ஆன்மாவுக்கு மேலே போற பண்பு இல்லை, அது அப்படியே உள்ளே இழுத்துன்னு வரும், உள்ளே வந்துடும். உள்ளே வந்தவுடனே நம்மளை சுற்றி அது என்ன பண்ணும், மேலும் இந்த வழி அவனுக்கு கொண்டே தான் தெரியும், அவன் தான் மேல் நோக்கி போகக்கூடிய தன்மையை கொண்டவன், அது வழியாக தான் மேலே இழுத்துன்னு போகணும், அந்த வழி ஆன்மாவை இழுத்துன்னு போகணும். அதனால அப்போ சிவத்தை எந்த வழியாக உள்ளே கொண்டு போனோம், ஆனால் மேலேருந்து உள்ளே வர முடியாது, அதான் பிரச்சனை. எல்லாமே ஒன்றேன்னு சொன்னேன், நானா ஞாபகம் வச்சுக்கோ, நான் நடத்தின்னு இருக்கிறது பொதுவான விஷயத்துக்கு இல்லை, சிவதீட்சை எடுத்துட்டவாளுக்கு தான் இது பிரயோஜனம். இதை மற்றவா பார்த்துட்டு இது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டால் அதை நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சிவபூஜையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், அதில் இந்த சிவபூஜையில் அஞ்சு சிவமாக உள்ளே கொடுத்துருக்கா. அப்போ உள்ளே போகிற வழி நமக்கு எத்தனை, அஞ்சு. அதில் யாராருக்கு என்னென்ன வாத சரீரம், கப சரீரம், பித்த சரீரம்னு சொல்லுவாள் உடம்பே, அந்த மாதிரி பிருத்திவிசாரம், அப்புசாரம், தேய்சாரம், வாயுசாரம், ஆகாசாரம், பூர்வ ஜென்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி இவன் இந்த வழியில் வந்தால் உள்ளே என்ன போகலாம், உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இறைவன் என்ன பண்ணியிருக்காரு, நான் எந்த இடத்துல இருக்கேங்கிறத பொறுத்துதான் நீங்க உங்களுக்கு என்ன கூப்பிடணும்னா அட்ரஸ் சொல்லணும், நான் உங்களுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல, ஒரு ஒரு இடத்துல வந்து நிக்கிறேன், நீங்க எந்த இடத்துல நிக்கிறேன் அதை சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ரஸ் சொல்லுவேன், அப்படிதானே. அத மாதிரி இந்த ஈசான சிவம், தத்புருஷ சிவம், அகோர சிவம், வாமதேவ சிவம்ங்கிறது இந்த ஆன்மா எந்த இடத்துல எந்த கர்மாவை பிடிச்சு நிக்கிறது, அதுக்கு தகுந்த வழியாதான்
அந்த வழியை திறந்து விட முடியும். எது ஈஸியான வழி, இந்த பக்கமாக வந்துடுவோமா, அந்த பக்கமாக வந்துடுவோமா, அந்த பக்கமாக வந்துடுவோமானா, அதை முடிவு பண்ணுறவர் குருவருள், குருவருள் திருவருள் இறையருள். குருவேற திருவேற இறைவேறையா, மூணு ஒன்று தான். ஆனால் மூணு ஒரு சில இடங்களில் வேற வேறையாக போகிறது. என்னன்னா இந்த இடத்துல முயற்சி, திருவருங்கிறது என்னது, சிஷ்யனுடைய முயற்சி. குருவருள் அவனுக்கு ஞானம், அந்த முயற்சியை சரியான வகையில் செலுத்துறது. இறையருள் இறைவனும் அதை சேர்த்து உள்ள இழுத்துக்கணும். இந்த மூணு அருளும் ஒன்றாக சேர்ந்தாதான் என்ன பண்ண முடியும், இந்த ஆன்மா வந்து இது இந்த ஆன்மாவுக்குள்ள சிவம் வர முடியும். அப்போ உடலுக்கு உள்ள சிவபெருமான் வரணும். அப்படி வரும்போது அவளுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி ஈசானமோ தத்புருஷமோ அகோரமோ வாமதேவமோ சத்யோஜாதமோ வரும். அதனால எந்த வழியா இருந்தாலும் அவன் எங்க வந்துடுவான், அந்த ஆன்மாவுக்குள்ள வந்துடுவான். ஆனா அப்புறையே ஈசானம் தத்புருஷம் வைக்கிற அதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு வழிதான் திறந்துருக்கும், பாக்கி எல்லாம் அடர்த்தியா இருக்கும், எல்லா இடமும் என்னவா இருக்கு, மூடி இருக்கும். சிவபெருமானுக்கு தான் உள்ள என்ன ஓபன்ல இருக்குன்னு தெரியும், வெளியிலேருந்து பாக்குறதுக்கு எல்லா இடமும் என்னவா இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா கோட்டைன்னு புரிஞ்சுக்கணும். இந்த சரீரத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், கோட்டை. உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இந்த கோட்டையினுடைய அமைப்பு தெரியும், வெளியில எப்படி வரணும்னு தெரியும். ஆனா வெளியில இருக்கிற நமக்கு உள்ள இப்படி போனா திருப்பி வெளியே கொண்டு விடுறோம். இப்ப நம்ம துரியோதனனுடைய இதுல மகாபாரதத்துல சொல்லும் போது போகாத மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் முட்டிப்பான், அந்த இடத்துல வாசல் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் முட்டிப்பான், தண்ணி மாதிரி சாதாரணமா இருக்கும், அந்த இடத்துல தண்ணி மாதிரி காலை தூக்கிப்பான். அந்த மாதிரி ஒரு மாயக்கோட்டை இது. இந்த கோட்டைக்குள்ள வந்து எப்படி வெளியில வருதுங்கிறது ஆன்மாவுக்கு தெரியாது. உள்ள போயிடுதுன்னா அதை உள்ள கொண்டு போய் சிவன் தான் விடணும், வெளியில போனா உடச்சுன்னு தான் போடும். அப்படி உடச்சுன்னு போனதுனால இந்த சரீரம் என்ன பண்ணாயிடும், எப்ப உடைக்கிறதோ திருப்பி பயன்படுத்திக்க முடியாது. ஆனா இந்த வழியா போனா திருப்பி இதுக்குள்ளே வரலாம். எந்த வழியா, இந்த வழியா, இந்த வழியா போக முடியாது. ஏன்னா சிவன் தான் மேல என்ன பண்ணணும், அழிச்சுன்னு போறோம். அப்போ இந்த ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம்ங்கிறது என்ன அப்படின்னா, அவா பண்ணின பூர்வ ஜென்ம பாவம், இப்போ உள்ளது, நம்ம பண்ணிட்டு இருக்க போறது, வரப்போறது, இதுக்கு தகுந்த மாதிரி எந்த வாசல் வழியா உள்ள போகலான்னு சிவனே என்ன பண்ணியிருக்காரு, அவனே என்ன பண்ணியிருக்கான், முடிவு பண்ணி அந்த ஈசானம் தத்புருஷத்தை கொடுக்குறான். அதே ஈசானம் தத்புருஷம் அதே சாமியை நம்ம பூஜை பண்ணணும். இப்போ தத்புருஷங்கிறது என்ன, இப்போ தான் வரேன், தத்புருஷம்னா என்னன்னா, அகோரங்கிறது தெற்கு வாசலாக போயிடுது, தத்புருஷங்கிறது பூர்வம் கிழக்கு, கிழக்கு முகம். இந்த கிழக்கு முகம் வந்து எல்லாருக்கும் நல்லது. எல்லா கோயில்களும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே என்னவா இருக்கும், சர்வத்திர சுத்தின்னு பேர் கிழக்குக்கு, சர்வத்திர சுத்தி. தெக்க பாக்க இருக்கப்படாதுன்னு சொல்லுவோம், தெக்க பாக்க தலை வைக்கப்படாது. யாருடைய திசை, யமனுடைய திசை, பித்திருக்களுடைய திசைன்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லாருக்கும் சர்வக்ஷேமத்தையும் தரக்கூடியதா எதை சொல்றோம், கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிழக்கு பார்க்கக்கூடிய முகம் தத்புருஷ முகம்னு சொல்றா. இதுல ரொம்ப சிறப்பான மூர்த்தி இந்த தத்புருஷ மூர்த்தி அப்படின்னு சொன்னா, ஒரு அஞ்சு மூர்த்தியை நம்ம ஞாபகத்துக்கு வரணும். இதெல்லாம் அவ வந்து தீட்சையில வரணும், சொப்பனத்துல வரணும். ஈசான சிவம் இப்படி வரும்னே சொப்பனம் சொல்லியிருக்கான், அந்த யாகசாலையிலே படுக்க வைப்பா. இந்த ஈசான சிவம் எப்படி வரும், தத்புருஷ சிவம் எப்படி வரும், அகோர சிவம் எப்படி வரும், ஒரு உதாரணம் பாருங்க. இப்போ சொப்பனத்துல படுத்துட்டு இருக்கான் ஒருத்தன், அவன் வந்து காலம்பரை ஒரு சின்ன குழந்தைய நான் பார்த்தேன், அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தது, அது ரெண்டும் விளையாடின்னு இருக்கு அப்படின்னா தத்புருஷ சிவம்னு அர்த்தம். அதே வயசான ஒரு முதியவரை பார்த்தேன், தாடி இருந்தது, அவரால் நடக்க கூட முடியல, கையில் ஒரு கொம்பு வச்சுட்டு இருக்கார், அவர் வந்து ரொம்ப கருப்பாதையாக இருக்கார் அப்படின்னா அகோரமுகம். யார் வந்திருக்கா, அகோர சிவம். இதில் என்ன பெரிய விஷயம் கேளுங்க, எந்த புஷ்பத்தில் விடணும் அவன் அதே சிவத்தோட அடையாளத்தை சொப்பனத்தில் சொல்கிறான். இது எதையும் யாரும் குழப்பிக்க முடியாது. இப்போ நீங்கள் தூக்கி ஒரு கையில் உங்கள் கையில் புஷ்பம் கொடுப்பா, கண்ணை கட்டிட்டு நீங்கள் தூக்கி போட்டேன்னா அதில் போய் விழுந்துடும், அது சாமான்யமாக நடந்துடும். ஆனால் அதே யாகசாலையில் படுத்து எழுந்திருக்கும் போது அந்த நீங்கள் தத்புருஷ சிவம்னா அந்த குழந்தை அடையாளம் என்ன சொல்லணும, சொல்லணும். நான் உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன். ஒவ்வொரு சாமிக்கும் கிட்டத்தட்ட 18 அடையாளங்களுக்கு மேல் ஆகம பத்ததிகள் மிக சிறப்பாக குறியிடப்பட்டிருக்கிறது. 18 அடையாளம் சொல்லியிருக்கா, இந்த அடையாளம்லாம் இருந்தால் தத்புருஷ சிவம்,
அவள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய விடுதலையின் பொருட்டு பிற தெய்வங்களை நீக்கி சைவத்தின் சார்பில் அதில் பரிந்துரைக்கக்கூடிய மூர்த்திகளில் நீங்கள் தரிசனம் பண்ணி அது தொடர்ந்து அதே உருவம் வர வர அதில் அந்த 18 ஒன்று உங்களுக்கு என்னவாகும், உபதேசம் மூர்த்தியாக சித்தியாகும். அப்படி சித்தியாகக்கூடிய அந்த சிவன் தான் உங்களை இந்த உடம்பை விட்டும், அதாவது மோட்சத்துக்கு அதிகாரமாக இருந்தாலும் சரி, இல்லை மனசோட சேர்ந்து போகத்தை அனுபவிக்கிறது அஷ்டமா சித்தியை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த சரீரத்து கூட சம்பந்தப்பட்டு உறவினர்கள் கூட மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மூர்த்தியாக ஆகிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே யார் நிர்ணயம் பண்ணுறா? அந்த சிவம் குரு, அவனுடைய முயற்சி. அதனால் சிஷியனுடைய முயற்சி இல்லாமல் தீட்சை கொடுக்க முடியாது. அதுதான் தர்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிக்கிறான். ஜிக்ஞாசா அப்படின்னு ஆவலுடையவனுக்குத்தான் சுவாமி வருவார். அந்த ஆவல் எப்படின்னா, தனியாக தாகமாக இருக்கணும். ஒரு 10 ஒரு 10 வேண்டாம், ஒரு 7-8 ஒருத்தனை பட்னியாகவே போட்டிருந்தோம் வச்சுங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிடும். காரணம் என்ன? அந்த மாதிரி ஒரு தாகம், அந்த தாகத்தை ஏற்படுத்தணும். இப்போ நமக்கு சுபாவத்தில் இல்லை அந்த தாகம், சிவபெருமான் மேலே தாகம் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தேவைகளின் மேல், இச்சைகளின் மேல், துன்பத்தின் மேல் தீர்த்து கொள்வதற்கு சிவபெருமானை நாடுகிறோம். புரிஞ்சுக்கணும், ரெண்டு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகம தீட்சையை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். அந்த தீட்சையில் தத்புருஷ சிவத்தை பற்றி பேசுகிறோம். அப்படி அந்த தத்புருஷ சிவத்தில் சிவனுக்கு என்று ஒரு தாகம், சிவனை தேட வல்ல ஒரு தாகம், அந்த அப்படி தேடுறவாளுக்கு மாத்திரம்தான் அது 3 வகையாலும் வரும். இந்த பூர்வத்துக்கு எப்போதுமே சிவாஸ்திரம் வரும், ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு அஸ்திரம் வரும். இப்போ தெற்கு நோக்கி பார்த்தோம்னா அகோராஸ்திரம், இது பூர்வத்தில் பார்த்தோம்னா சிவாஸ்திரம் வரும், சிவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் வரும். அப்படி அந்த அஸ்திரம் எப்படி தெரியும், அதெல்லாம் எப்படி தெரியும் சொப்பனத்தில் அப்படின்னா, தனித்தனியாக அடையாளம் சொல்லியிருக்கா. ஒன்று ஒன்றுக்கு வரணும், அது அதனுடைய பிரதேசம் இடம், அது நின்று சொல்லுகிற முறை, அதனுடைய வயது பருவம், இது எல்லாமே சொல்லியிருக்கா சாஸ்திரத்தில். அது எப்போ உங்களுக்கு சொல்லுவா அப்படின்னா, என்ன மாதிரி இந்த மாதிரி தத்பூர்வ சிவன் ஒரு மீட்டிங் போட்டு முன்னாடி ஒரு கேமரா வச்சு எல்லாத்தையும் சொல்லுவார். அப்படி தானே? அப்படிலாம் ஜென்மாந்திரத்துக்கு சொல்ல மாட்டார், அப்படிலாம் எந்த காலத்தையும் சொல்ல மாட்டார். விஷயம் என்னன்னா, உங்களை முதல்ல ஜெபம் பண்ண சொல்லிடுவா. அந்த ஜெபம் பண்ண இப்போ நிறைய பேருக்கு ஆகாசம் தெரியுது, தொடர்ந்து பஞ்சபூதம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த பஞ்சபூதம் தெரிய ஆரம்பித்தோன்னா ஆகாசம் அதிகமாக தெரியறது அப்படின்னா, அதுக்கு உண்டான மூர்த்தி ஈசான மூர்த்தியை சொல்லுவாள். தத்புருஷம், கிழக்கு, சூரிய உதயம், கடல், அது மாதிரி ஒவ்வொரு சில வஸ்து தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மூர்த்தி என்ன சொல்லுவா? சொல்லுவா. அப்போ அவளே ரெண்டு பக்கமும் ஒரு பேலன்ஸ், அது குரு ஒரு பக்கம், சிஷ்யம் ஒரு பக்கம், இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற சிவபெருமான். இந்த 3 உன இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி. இச்சை அப்படின்னா வெறும் மனசுக்குள்ள நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தா யாருக்கும் ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. இப்போ நான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறேன் சார், ஏதாவது தெரிஞ்சுதான் உங்களுக்கு, அப்புறம் என்ன பண்ணுறது, வெறும் இச்சாசக்தியாக போயிடும். அப்போ ஞான சக்தி அப்படின்னு செஞ்ச, எனக்கு எல்லாம் பண்ண தெரியுது சார், நான் பிரமாதமாக பண்ணுவேன், கோயில் பிரமாதமாக கட்டுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன்னா, அப்போ செயலாக்கமே இல்லைண்ணா. அப்போ இச்சை வேணும், கிரியை வேணும், ஞானம் வேணும். அப்போ இச்சை அப்படிங்கிற விஷயம் இருக்க அதுதான் சிவம், கிரியா அப்படிங்கிற விஷயம் இருக்க அதுதான் அஸ்திரம். சிவம் அப்படிங்கிறது என்ன? தத்புருஷ சிவம். இந்த இச்சையும் கிரியையும் இடையில இருக்க ஞானம், அந்த ஞானம் சிவம். அப்போ ஒவ்வொரு தீட்சை எடுத்துட்டவாளுக்கும் ஒவ்வொரு முகம் சொல்றா. அந்த முகத்துக்கு வர்ணம் இருக்கு, ஸ்படிக நிறமா இருக்கும், கருப்பா இருக்கும் அப்படின்லாம் சொல்றா வர்ணம். இது மந்திர ரகசியமா இருக்கிறதுனால எல்லாரும் இதுக்குள்ள ஒரு ஆர்வமா வரணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து உங்க அனுபவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு அறிவாக நீங்கள் அறிந்து கொள்ள தயவு செய்து முயலாதீர்கள் அப்படிங்கிறதான் இந்த விஷயம். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் அதை வந்து, இப்போ நீங்கள் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா மனசுக்குள்ளே சேஃபாகவே நினச்சிட்டுருக்கோம், இப்படிதானே? சேஃபாகவே இருக்கும்னு நான் சாமியை சொல்லிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவேன், சேஃபாகவே வரும்னு நீங்கள் நினச்சிட்டே இருப்பேள். அதனால் என்ன பண்ணுவோம்னா, பாதி உண்மையை சொல்லி பாதியை தூண்டுறதுக்கு விட்டுணுங்கிறான் குருவே. பாதி விஷயம் தான் சொல்லணும், அதுக்கு தாண்டி என்ன சொல்லக்கூடாது, எந்த விஷயம் சொல்லக்கூடாது, பாதி விஷயம் சாமி சொல்லணும், பாதி விஷயம் குரு தன்னுடைய முயற்சியில் கற்றுக்கணும். 3 அதில் பங்கு இருக்கு. 3 அனுகிரகமும் இல்லாமல் ஒருத்தருக்கு சிவஞானம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
புரியுறது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த மூணும் ஒன்னாகும், அதுதான் விஷயம். அவர் சிகப்பா இருக்கும்னு மாத்திரம் சொல்லி நிப்பாட்டிடுவார், ஆனா உயரமா இருப்பானா, குள்ளமா இருப்பானா, தாட்டியா இருப்பானா, வேற மிருகம் மாதிரி வருவானா சொல்ல மாட்டான். அதுல உள்ள அடையாளத்தை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கணும், சொல்லக்கூடியது. அது அனுபவத்தினாலே வரக்கூடிய பண்பு. அப்படி அனுபவத்தினாலே எப்ப வரும்னா 500,000 ஆவர்த்திக்கு மேல ஜபம் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எத்தனை ஆவர்த்தி, 800,000, 500,000 ஆவர்த்திக்கு மேல நீங்க ஜபம் பண்ணணும். அதுவும் குரு சொன்னபடி ஜபம் பண்ணணும். அந்த அச்சரத்தை கொஞ்சம் கூட என்ன மாத்தக்கூடாது, மாத்தக்கூடாது. குருவை மனசார அவருடைய திருவடியில இந்த மலர்களை நினைக்கிற மலர்களை இடுற மாதிரி நினைச்சு ஜபம் பண்ணணும், பாவனா ஜபம்னு பேர். ரெண்டாவது, அது பேர்ல நம்பிக்கையும் விசுவாசமும் என்ன இருக்கணும், இருக்கணும். ஒரு தாகம் இருக்கணும், எப்படியாவது நீ என்னை காட்டணும், நான் எப்படியாவது உன்னை பார்த்துடணும், எனக்கு எதுவும் தெரியல, நான் அறியாதவன், எனக்கு காட்டி கொடு, நீ மிக உயர்ந்தவன், எனக்கு வந்து என் முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு உள்ளுக்குள்ள கதறணும். அந்த கதறுதல் அப்படிங்கிற வார்த்தை தான் சுவாமியை கொண்டு வந்து நிற்கும். விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவு இடந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி அப்படின்னா, அப்படி ஒரு ஒரு தாகம் வந்தா மாத்திரம்தான் அந்த சிவபெருமான் மிக அழகாக குழந்தை போல் வருவான். இது ஒரே ஒரு அடையாளம் தான் சொல்லியிருக்கோம், ஏன்னா இவ்வளவு தூரம் சொல்லிவிட்டு இந்த ஒரு அடையாளம் கூட சொல்லலைன்னு தப்பா போயிடும். இந்த தத்புருஷ சிவம் குழந்தை போல் சிவபெருமான் வருவார் எப்பொழுதுமே. இந்த தத்புருஷ சிவங்கிறத குழந்தை போல் வரும். இவர் தான் எப்பொழுதுமே என்னன்னா குழந்தை குட்டிகளோடய இருப்பார். இந்த சிவன் எப்படி வருவார்னா, இப்ப தனியா வந்துட மாட்டார், யாரையாவது ஒருத்தர் அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டே இருப்பா, ஒரு மூதாட்டி ஒரு தாத்தா பேரன் ஆயிடுச்சு போற மாதிரி வரும். அப்ப அந்த தாத்தா யாருன்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம்னா, சாதாரணமா ஏதோ ஒரு குழந்தை அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். சின்ன குழந்தையா இருக்கிறது தத்புருஷ சிவம், பெருசா தாத்தாவா இருக்கிறது முருகன். அவர் அப்படிதான் வருவார். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உதாரணம், இதெல்லாம் அனுபவத்தில் அறிந்து கொள்ளுங்கள். தயவு பண்ணி பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணுங்கோ. அப்படி ஜபம் பண்ணி அந்தந்த சிவத்தை அனுபவிக்கிற பொழுது இந்த தத்புருஷ சிவங்கிறது எப்படி வரும், குழந்தை வடிவத்தில் மாறும். அது ஒரு ஒரு அடையாளம் தான் நான் சொல்லியிருக்கேன், பாக்கி எத்தனை அடையாளம் இருக்கு, 17 அடையாளங்களை நீங்களாக உங்கள் அனுபவத்தில் கண்டுகொள்ள முயலுங்கள். அதுக்கு ஒரே ஒரு அடையாளம், அது குழந்தையா இருக்கிறதுனால அது பாதுகாப்புக்கு யாராவது என்ன வருவா, அது யார் வரா, முருகன் வரலாம், பைரவர் வரலாம், காளி வரலாம், காளி இடுப்புல தூக்கி வச்சுன்னு வரலாம் ஒரு குழந்தை, அவ அது பக்கத்துல தூக்கி வர்றது யாரோ அதுதான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ற மூர்த்தி. அது தெரிஞ்சுங்கோ, எது அனுகிரகம் பண்ற மூர்த்தி, அந்த கூட அந்த குழந்தையா இருக்கும்போது கூட வர்ற மூர்த்தி. அந்த மூர்த்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய போகத்தை எல்லாம் கொடுக்கும். புள்ளையிடிக்கம்மன்னு நம்ம திருவெண்காட்டுல ஒரு சாமி இருக்கு, புள்ளையிடிக்கம்மன்னு பேரு. அது எல்லாரும் ஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லுவா, ஆனா ஆகமத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னா, அது வந்து தத்புருஷ சிவம். இந்த உமையமே இடுப்புல தூக்கி வச்சுட்டா மாதிரி இருக்கும், அதை வந்து கேள்வனும் மகனும் அப்படின்னு சொல்லுவார். கேள்வனும் மகனும், கணவனாக இருக்கிறவன், தமையனாக இருக்கிறவன், மகனுமாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, குறுகி வரும். அப்படி குறுகி சிவபெருமான் தன்னுடைய ஆற்றல் எல்லாம் குறுகி இந்த உடலுக்கு உள்ளே இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு மிக குறைச்சலா வரான். அப்படி வரும்போது மிக மிகுதியான நிறைவு. அவன் வந்து முழு தன்மையோட வந்தா நாம பாக்குறதுக்கு அவன் இருக்க மாட்டான், அவன் பாக்குறதுக்கு நாம இருக்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்ப எந்த அளவுக்கு வரணும், ரொம்ப குறுகி குறுகி. நாம சொல்றது நம்ம புலன்களுக்கு, நம்ம பொறிகளுக்கு, நம்ம மனதுக்கு, நம்ம புத்திக்கு, நாம தெரிஞ்சதுக்கு உள்ள வரணும். அப்படி சுருக்கி வருகிற அந்த பண்பு தான் இந்த தத்புருஷ சிவம். அப்ப இந்த தத்புருஷ சிவம் ஒரே ஒரு அடையாளம் தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். மொத்தம் 18 அடையாளம் சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கோம். 5 முகத்துக்கும் 5, 18 இருக்கு. அதுல தத்புருஷ சிவத்துக்கு 18 அடையாளம், குழந்தை போல் வரும். இதுக்கு சிறப்பு கிழக்கு. இது சிறப்பு என்ன, கிழக்கு. இந்த மூர்த்தி எப்பொழுதுமே குழந்தை, குழந்தையை சார்ந்த வரும். இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, குழந்தையை சார்ந்த மூர்த்தி எங்க இருக்குன்னு சார்ந்து கேட்டா, குழந்தைய சார்ந்து சொல்லணுமோ இல்லையோ, புள்ளையடிக்கம்மன் எங்க இருக்கு, திருக்கடையூர்ல ஒரு அம்பாள் மடியில குழந்தையோட உட்காந்துப்பா, குகாம்பிகைன்னு பேரு. நீங்க போனா ரைட் சைட்ல பாருங்க, அந்த அந்த விக்கிரகம் திருக்கடையூர்ல என்ன இருக்கு, இருக்கு. அதே சமயத்தில் திருவாரூர், அதில் மூலஸ்தான விக்கிரகத்தில் ஒருத்தி தூக்கி பிடிச்சிருப்பா, ஒரு குழந்தைய தோளில் பிடிச்சிருப்பா, ஒரு குழந்தைய கையில் பிடிச்சிருக்கு, அந்த கையில் குழந்தைய பிடிச்சிருக்க மாதிரி வரும். அப்போ அது எதை குறிச்சது,
தற்புருஷ சிவங்கிறத அடையாளத்தை குறிக்கிறது. அது எப்பொழுதுமே குழந்தை மாதிரி வரும், அந்த குழந்தையை தூக்கிட்டு யாராவது என்ன வருவா வருவா. இப்ப பாருங்க சுவாமிநாத மூர்த்தி அவர் உபதேசம் பண்ணியிருப்பார், குழந்தைய கையில வச்சுட்டு இருப்பார், என்ன பண்ணுவாரு உபதேசம் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு குழந்தையோட அது என்ன பண்ணும், சம்பந்தப்படும். அப்படி சம்பந்தப்படுத்தி அந்த சம்பந்தப்படக்கூடிய மூர்த்தி போகத்தையும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த குழந்தை இருக்க அது வந்து நமக்கு மோட்சத்தையும் கொடுக்க வல்லது அப்படிங்கிறதோட நம்ம தெரிஞ்சுப்போம். உடனே இது சாஸ்திரம் கடல், நீங்களா பார்த்து நீங்களா ஜபம் பண்ணி உங்களுடைய அனுபவத்தில் அதை என்ன புரிஞ்சுக்கணும், இது ஒரு வழியை போடுறோம், அந்த வழியில் நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து ஜபம் பண்ணி நான் மாத்திரம் இது நான் சொன்னேன் அப்படிங்கிறதுனால அந்த குறிக்கோளோடு நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய சொந்த அனுபவத்தில் இறைவனை உணர முயற்சி பண்ணணும். இது வைத்தியம் மாதிரி, இது சாப்பாடு மாதிரி, நீங்களே தனியாக முயற்சி பண்ணி எனக்கான இட்லி தனியாக கொடுத்துட்டா உங்களுக்கான இட்லியை நீங்கள் வாங்கிக்கணும். அப்போ நான் இட்லின்னு சொன்னதுனால உங்களுக்கு அந்த பசி என்ன தீராது, தீராது. ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவன் அனுபவமாக வருவான். அடுத்த வார தலைப்பாக வாமதேவ சிவம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ.